கிரேட் டூ அந்த த்ரீ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் செய்கிறவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுக்கு மேலே கர முடி வந்து ஹேர்ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? அப்படி ஹேர்ஃபால் ஆகுது, அந்த கேப் வந்து டென்சிட்டி வந்து குறையுது மற்ற இடங்கள்ல இருக்கிற இடத்துல எல்லாமும் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? இந்த மெயின்டெனன்ஸ் சொல்கிறாங்களே, எந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணணும், அந்த மெயின்டெனன்ஸ் வந்து லைஃப் லாங் பண்ணணுமா? இது சம்பந்தமான எல்லா கேள்விகளும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் டூ அண்ட் த்ரீ இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செய்ய வராங்க. ஆனால் அந்த ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சதுங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சந்தேகத்தை முன்னாடி முன்வைப்பாங்க. அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று ஃபிங்கர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சிடுறேன், ஆனால் செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒருவேளை எனக்கு வந்து மற்ற முடியெல்லாம் கொட்ட ஆரம்பித்தா நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கேள்வி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ எக்ஸிஸ்டிங் ஏர்ஃபால் ஆகிறவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா படிப்படியாக நாலு நாள் அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ குறைஞ்சப்படே இல்லை, ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஏர்ஃபால் வந்து ரொம்பவே சேஃபாக பார்த்துறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கப்படுது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து HSN ஹாஸ்பிட்டலில் ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சுட்டு அந்த கிரேட் டூ த்ரீ இந்த மாதிரி கிரேட் தான் டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சுருக்காரு. ஸோ இவர் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ரிசல்ட் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க டிரான்ஸ்பிரேஷன் செஞ்ச முடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் ஒரு சின்ன சின்னதாக கேப் கண்டிப்பாக இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அந்த டென்சிட்டி ஆனது கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி அவரும் கேட்டிருக்காரு. ஸோ இதே சம்மந்தமான பிரச்சனைகளுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் சஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக கண்டிப்பாக பயன்படும். ஸோ ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செய்யும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரேட் டூ த்ரீ பண்ணதுக்கப்புறம் மேலக்கிற முடிய வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து கண்டுக்காமல் விட்டுருவோம். ஸோ நம்ம இந்த முடியெல்லாம் நல்லாக்கிற முடியுதானேன்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் நம்ம அப்படி விட போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிரான்ஸ்பிரேஷன் செஞ்ச முடி பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சுட்டேன் அந்த மாதிரி நல்லா வந்துட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமாக போட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணிக்கை வந்து ரொம்ப குறையுது. இந்த பிரச்சனை வரதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் வந்து சரியாக பண்ணாது. ஸோ பிஆர்பிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எக்ஸசனில் கூட பார்த்தீங்கன்னா நார்மல் பிஆர்பி பண்ணுறாங்க, பயோடின், ஜிஎஃப்சி இந்த மூணு டைப்பான பிஆர்பி அங்கே வந்து ரொம்பவே நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிஆர்பி மெயின்டெனன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேண்டேட்ரி தான் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு. ஸோ சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறமா நம்ம வந்து சுத்தமே பண்ண தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ பிஆர்பின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ளிமெண்ட்ரி தான். ஆனால் அது சப்ளிமெண்ட்ரியாக இருந்தாலும் கூட கண்டினியூவாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சண்டையில் வந்து சடனாக அதை ஸ்டாப் பண்ணும்போது அதுக்கான ஆப்போசிட் ரியாக்ஷன் பண்ணணும். ஸோ சடனாக அதை வந்து விடக்கூடாது. அதை வந்து அதுக்கப்புறமா படிப்படியாக படிப்படியாக தான் விடணும். ஒரு மாதமா, ஒன்றரை மாதம், ரெண்டு மாதம் இந்த மாதிரி வந்து படிப்படியாக விட்டால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஆர்பி விடும்போது பிஆர்பி எடுத்துருக்கும் போதும் சரி நம்ம வந்து ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் நிறைய எடுத்துக்கணும். ஸோ நிறையா நட்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இதை மேட்ச் பண்ணி கொஞ்சமாக கொண்டு போகும். அப்புறம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுமானு கேட்டாலும் கண்டிப்பாக பர்மனெண்ட் இல்லை. சரியான உணவு பழக்க வழக்கங்களை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது கூட மேடட்டி இல்லாமல் நம்ம ஒரு ஜென்ரலான ஒரு பழக்க வழக்கமாலுமே இதை கொண்டு போயிடலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சவங்களாலும் சரி டிரான்ஸ்பிரேஷன் செய்யாமல் ஜஸ்ட்டு பிஆர் மட்டும் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களா கூட சரி, ஸோ நம்ம சரியான மெயின்டெனன்ஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஏர்ஃபால் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஏர்ஃபால் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அதே தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு, நான் வந்து எக்ஸ்ட்ரலாக ஒரு இதோ ஒரு லோஷன் ஏதோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த அப்ளை பண்ணதாலே நம்ம வந்து ஏர் வந்து ரொம்பவே நல்லா வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வருது ரிசல்ட் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா அது பர்மனெண்ட்டாக இருக்காது. ஸோ நம்ம முடி வந்து நல்லாவே க்ரோத் நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்டேக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா ஃபுட்டாக எடுத்துக்கணும். ஸோ ரத்தத்தில் ஊறி அந்த பிளட்டில் இருக்கிற அந்த சத்துக்கள் எல்லாமும் தலைக்கு போகும்போது அந்த பாலிகல்ஸ் எல்லாமும் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். அந்த பாலிகல்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா சத்துக்களும் ஏருக்கு போகும். ஸோ அது சம்மந்தமான பார்த்தீங்கன்னா எல்லா முடியுமே ரொம்பவே க்ரோத் நல்லா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள் பண்ணாமல் நான் எக்ஸ்ட்ரனாக எந்த ஒரு ஆயில் யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா முழு ரிசல்ட் கொடுக்குமான்னு கேட்டாலும் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்றது தான் உண்மை.
அதனால் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கூடிய உணவு பழக்கங்களும் சரி அந்த மெயின்டெனன்ஸ் சரி ரொம்பவே நல்லா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அது சம்மந்தமான விஷயங்களும் ஸோ பிஆர்பி சம்மந்தமான விஷயங்கள் சந்தேகங்கள் இருந்தாலும் சரி மெயின்டெனன்ஸ் சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பதிலளிக்க காத்துட்ருக்கேன். நன்றி. உண்மையாகவும் நேர்மையாகவும் உங்களுடன் நான்.